சொல்லுமா? சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றணும். மட்டன் சுக்கா. இப்போ நம்ம செய்ய போகிறது மட்டன் சுக்கா. அதுக்கு முதலில் காமிய கடுகான எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு போடணும். சொல்லுங்க. கருவேப்பில் கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சள்தூள் கொஞ்சம், மல்லி இலை, பெருஞ்சீரகம், மிளகாத்தூள் ஒரு, அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம், மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி வேக வைத்து வச்சுக்கிடணும். மட்டன், மட்டன் வேக வச்சு வச்சுக்கிடணும். பல்லாரி பொதுசாக நினைச்சி வச்சுக்கணும். லேசாக வளர்ந்ததுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் நிறம் வர்ற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் வதக்கணும். சொல்லுங்க. மட்டன் போடணும், வேக வச்ச மட்டன். ஒரு நிமிஷம் ஒரு அண்ணையில வேகணும். எண்ணெயில வறுவல் மாதிரி கொஞ்சம் வேகணும். ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு வேகணும். இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடு. நல்ல கொஞ்சம் வதக்கணும். வறுவல் மாதிரி கொஞ்சம் வதக்கணும். தக்காளி போடணும். தக்காளி கொஞ்சம் நல்ல சாஃப்டாக வரணும். தக்காளியோட 2 மிளகாய் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கும். இப்போ 2 பெருஞ்சீரகம் போதும். சும்மா ஒரு வாசனை தண்ணி தெரிஞ்சிடும். அதையும் விட்டு கிண்டி
நல்லா வறுவல் நல்லா வந்துட்டு தூள் மல்லித்தூள் கருமசாலத்தூள் மணத்தப்பொடி இது நானும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு போடணும். லேசத்தூள் மிளகுத்தூள் இறக்கக்கூடிய நேரத்தில் மிளகுத்தூள் அவ்வளோதான். இந்த பொடி ஸ்பூன் போடுவீங்க அது அவ்வளோதான். கிளறி விட்டு பக்கலாம் வேண்டாமோ அப்படி. ஆ இப்போ ரெடி ஆகிட்டு மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு இனி ஒரு யானத்தில் வச்சுருவேன். பண்ணிட்டேன் இதில் இப்போ நம்ம ஒரு யானத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் சுக்கா ரெடி. ஐட்டம் மட்டன் சுக்கா ரெடி.